வணக்கம் 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 மக்களே, 424 hour, வெல்கம் டு 424 hour சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுது. அது வந்து என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே வந்துடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன் மிஸ்ட்ரி ஷாப்பு. மிஸ்ட்ரி ஷாப்பில் அப்படி என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு காஸ்டியூமு பாருங்கள், எலட் பாஸ், நவம்பர் எலட் பாஸ் கன்ஃபார்ம்டு. கன்ஃபார்மாக மிஸ்ட்ரி ஷாப் வரும் நினைக்கிறேன். எலட் பாஸ் மிஸ்ட்ரி ஷாப் வந்துடும். மிஸ்ட்ரி ஷாப் வந்துருச்சுன்னா எலட் பாஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்மளை கடைசி நேரத்தில் செஞ்சாலும் செஞ்சுருவாங்க எல்லாட்டையும் மாதிரி. ஆனால் அந்த வாட்டி செய்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எலட் பாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 90% ஆஃப் வந்துச்சுன்னா 60 டேமெண்ட்டுக்கே நம்ம பாஸ் போட்டுடலாம். நிறைய பேர் பாஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் பாஸ் போடல, நான் ஒன்றும் அவ்வளோ டாப்அப்பு கையெல்லாம் இல்லை. ஏழை தான்ப்பா, என்ன பண்ணுறது. எலட் பாஸ் வந்து 90%லாம் வராது நமக்கு. நூபேடிக்கு வேணும் 90% வரும். நமக்கு கூட 70-75 வரும். எப்படியும் 90-95 டேமெண்ட்டு குறையாமல் வாங்கிடுவாங்க. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 84% வந்துச்சுன்னா 80 டேமெண்ட் எலட் பாஸ் போட்டுடலாம். அதே மாதிரி வந்து இந்த க்ளூ கேரக்டரு ஷேக்கிட்டப்போ எமோட் போட்டிருக்காங்க. ஷேக்கிட்டப்போ எமோட் வந்து இல்லாதவங்க வாங்கிக்கலாம். ஷேக்கிட்டப்போ ஸ்கேர்க்குப்பிட்டு இன்குபேட்டர் வவுச்சர் போட்டிருக்காங்க. இன்குபேட்டர் வவுச்சர் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னாடி உதவும். இன்குபேட்டர் வவுச்சர் எல்லாம் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்குபேட்டர் வவுச்சர் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபீமேல் பண்டில் வாங்கினா இதெல்லாம். அடுத்தது மேல் பண்டில் வாங்கினா 10 டேமெண்ட் கொடுத்து மாற்றிக்கணும். ரோபோ இல்லாட்டே இருக்கும். அடுத்து ஸ்விட்ச் பண்ணி பேக் கொடுக்குறானுங்க. A94 ஸ்கின்னு ஒன்று. அப்புறம் ட்ராகன் ஸ்கேல் அந்த இது வைரக்கல்கள் கொடுக்குறாங்க. வேணுங்க ஒருவங்க வாங்கிக்கோங்க. இந்த பண்டிலும் நல்லா தான் இருக்குது. ஓரளவு தேவலாங்கிற மாதிரி தான் இருக்குது. பண்டில் ஒன்றும் பெரிய லெவல்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. மேல் பண்டில் நல்லா தான் இருக்குது. 10 டேமெண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியல. அப்புறம் இந்த எமோட் தரானுங்க. இந்த எமோட்டும் கையில் அடிபட்டிருக்கிறதுனால ஒழுங்காக இது பண்ண முடியல. இருங்க வரேன். எமோட்டெல்லாம் பெரிய எமோட்டு கலெக்ஷன்லாம் இல்லை. இருங்க வரேன், கட்டுறேன் முடியாது. இந்த எமோட்டும் வந்து வரப்போகுது. அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து இந்த எமோட்டு வந்து எல்லோரும் எடுத்துக்கலாம். இப்போது எப்படி நம்மளுக்கு நம்ம நார்மல் ஏடியில் வந்து எப்படி 70-75% தான் வரும். 70-75% தான் என்ன 600 டேமெண்ட் ஆகுது. 600 டேமெண்ட்னா ஐயோ, கூப்பிட்றாங்களே வேணாம் அப்புறம் போகிறோம். கஸ்டம் கூப்பிட்றாங்க நடுவில், மைண்டை மாற்றுறாங்க. ஐயோ, அதான் பேக் டு வீடியோ. பணம் அள்ளி வீசுகிற அமௌண்ட் வந்து எப்படியும் 70-75% வந்துன்னா 100 டேமெண்ட் வாங்கிடலாம். 100-150 டேமெண்டுக்கு வாங்கிடலாம். இந்த பணத்தை லீஸ்ட் அமௌண்ட் கண்டிப்பாக வரும் மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்துச்சுன்னா. வேறு என்ன, அப்புறம் தான் எஃப் இதெல்லாம் நான் ஒன்றும் கையில் இன்ஜுரி ஆகிட்டனால கேம் ஆடுறதில்ல. அதனால் இந்த இதெல்லாம் என்னென்னு தெரியல எனக்கு. என்ன நீயே சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதை விடங்க. அதுக்கப்புறம் பார்த்துப்போம். டோக்கனு, பேரஷூட்டு, பேக்கெல்லாம் தராங்க. இந்த எமோட் ஒன்று தரப்போகிறதா வந்து கேள்விப்பட்டேன். இந்த பேக் வந்து அந்த இபெல்லாம் கிளைம் பண்ணிடுங்க. முன்னாடி நான் அப்படி தான் யூஎம்பி மிஸ் பண்ணிட்டேன். மாரி யாரும் யூஎம்பியை மிஸ் பண்ணிடாதீங்க. எமோட் வந்து 29ஆம் தேதி வந்து எமோட் வாட்ச் த ஃபைனலில் தான் ரிடீம் கோடு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்து லைவ் பார்த்தோம்னா ரிடீம் கோடு கொடுப்பாங்க. எப்போ நம்மளோட ரிடீம் கோடை போய்
ரிடம்ஷன் அந்த வெப்சைட்டில் போட்டு ரிடீம் பண்ணிக்கோங்க. எமோட்டு அப்புறம் லெவலெட் கார்டு அதெல்லாம். 28ஆம் தேதி அது சும்மா ஃப்ராக்மெண்ட்டு கோல்டு காயின் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி எடுக்கணும் போல இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸு லைட் அப் த வேர்ல்ட். அப்புறம் இது வந்து நீ தான் நான் வந்தேன், இப்போ தான் கேமுக்குள்ளேயே வந்தேன். கேமுக்குள்ளே வந்தோடனே என்னடா அது மூணு நாள் டெய்லியும் கொடுக்குறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். லாயின் 3 டேஸ் மூணு நாள் லாயின் பண்ணால் இன்னும் மூணு நாளில் இதை கொடுத்துருவாங்க. 5 நாளில் இது என்ன வேறு மாதிரி தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இருக்க வரைய அம்சம். அதான் அந்த 7 நாள் வந்து தொடர்ந்து எல்லாம் லாயில் போய் எப்படி விளாடுவீங்க எல்லாரும் 7 நாள் எல்லாம் விளாண்டிங்கன்னா கிராண்டட் ஸ்கின் தராங்க ரொம்ப பெரிய லெவல்லாம். வேறு என்ன அவ்வளோதான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த காஸ்ட்யூம் தான் அந்த காஸ்ட்யூம் கொடுக்க போகிறாங்க. காஸ்ட்யூம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் போய் கலந்துக்கோங்கோ, காஸ்ட்யூம் எடுத்துருங்க. அப்புறம் வேலையை பார்க்க இதெல்லாம் கூட தெரியும். அப்புறமா நான் இன்னும் சொல்ல முக்கியமான விஷயம், டெய்லி நம்ம இதில் வந்து கஸ்டம் மேட்ச் நடத்துவோம். அதனால் கஸ்டமில் எல்லோரும் வந்து டெய்லியும் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளக்கூடியது 424 ஹவர். நன்றி, வணக்கம். வீடியோலாம் கொஞ்சம் தொடர்ந்து போட முடியல, ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டெய்லியும் கம்மியாகிட்டே வருது. நம்மளை வந்து சியர் அப் பண்ணுற மாதிரி இந்த ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெய்லியும் தொடர்ந்து வீடியோ போடுவோம், அப்டேட்ஸ் போடுவோம், கிளியராக போடுவோம். இது மாதிரி சொதப்பாமல் சொதப்பிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஃப்ரம் 424 ஹவர்.